ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிட்ஸா பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்ப நீங்கள் பீட்ஸா பண்ணுறதுக்கு வேறு ஒரு வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது நான் இன்றைக்கி ப்ளைனான ஒரு சீஸ் பீட்ஸா தான் பண்ண போகிறேன் நம்மளுடைய சத்யா கிரேஷன்ஸ் தமிழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீட்ஜா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் அறுபது எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்து எதுவுமே பண்ணாமல் இதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு எப்படி நுரை நுறையா மேலே பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வரணும் வந்தால் மட்டும்தான் அது கூட நீங்கள் மாவு சேர்க்கணும் இப்போ நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப் மைதா மாவை ஜளிச்சு அதோட சேர்த்துட்டேன் இது கூட கொஞ்சமாக நீங்கள் பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணி எடுத்துகிட்டு மொத்தமாக சேர்த்துறக்கூடாது இதில் நம்ம பாதியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் இப்போ வந்து பாதி தண்ணி அப்படியே வச்சிடணும் நான் பாதி தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் இப்போ பெசஞ்சிக்க போகிறேன் இப்படி பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து மாவு கொல கொலன்னு இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன் மீதி தண்ணி அப்படியே வச்சுருக்கேன் அது தண்ணி தண்ணியை வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒரு சிலர் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் இவ்வளோ தண்ணி சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி சேர்த்து எனக்கு மாவு வந்து கொலன்னு ஆகிடுச்சி மாவு வந்து பீட்சா பண்ணுற மாதிரி வரவே இல்லை இப்போ ஃபுல்லாக நான் பிசைஞ்சிட்டேன் இந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு வெயில் படுற மாதிரி இடத்துல தட்டு போட்டு மூடி வச்சுருங்க தட்டு அல்லது துணி உங்ககிட்ட ஒயிட் கிளாத்து ஏதாவது கிளாத் இருந்தால் அதை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் ஆகணும் பாருங்கள் தண்ணி அப்படியே நான் மீதி வச்சுட்டேன் மாவு எந்த கப்பில் சேர்த்தமோ அந்த கப்பில் ஒரு கப் தண்ணியில் கப் தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் வச்சுருந்த மாவு எவ்வளோ டபுளாக ஆகிருக்குன்னு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா கை வச்சு அமுத்தி விட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அமுத்தி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மாவு கொலை கொலைன்னு ஆகிடுச்சி பீட்சா பதத்துக்கு வரலை அப்படின்னா நீங்கள் அது கூட இன்னும் கொஞ்சம் கூட வர மாவு சேர்த்து திரும்ப பிசஞ்சிக்கலாம் இப்போ நான் தட்டையாக தட்டிவிட்டேன் சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டுக்கங்க என்ன தான் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு அமுத்துனோம் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப அது அதே ஷேப்க்கு தான் வரும் அதனால் கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கங்க பீட்சா ட்ரேயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அமுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அமுத்திட்டே போனீங்க அப்படின்னா அது நல்லா பரவலாக வரும் பீட்ஸா மாவு வந்து ஈஸ்ட்டோட நல்லா ஆக்டிவேட் ஆனதுனால ஒரு பஞ்சு மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி தான் இருக்கும் இப்போ சுற்றியும் இந்த மாதிரி திட்டாக இருக்கிற மாதிரி உள்ளெல்லாம் நல்லா சமமாக விட்டுட்டு ஒரு திட்டு மாதிரி சுற்றியும் வரணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஃபோர்த் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் சீஸ் மேலே பொங்கி வராது பீஸா அண்ட் பாஸ்தா செய்கிற மாதிரி சாஸ் வந்து கடைகளில் விற்கிது நீங்கள் தயார் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த சாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ளைனான ஒரு பீட்ஸாக தான் பண்ண போகிறேன் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுன்னா ஸ்வீட் கார்னு அல்லது மஷ்ரூமு இந்த மாதிரி கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் சீஸை இந்த மாதிரி காய் சுரண்டுவோம் இல்லையா அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டுக்கங்க நல்லா பூ மாதிரி இந்த மாதிரி விழும் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஃபுல்லாக சீஸு சேர்த்துட்டேன் இப்போ இது கூட கேப்சிக்கம் கொடமெளகா சேர்த்துக்கிறேன் கொடமெளகாவும் ஆனியனும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அவனில் வந்து நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு என்ன செட்டிங்ஸ் வைப்போமோ அதே செட்டிங்ஸ் தான் சின்ன ரேக் இருக்கும் இல்லையா அதை அவனுக்குள்ளே வச்சுட்டு கன்வெக்ஷன் அமுத்துனிங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி காமிக்கும் அதை அப்பேரவை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு டைமிங் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே அப்பேரவை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு டைமிங் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பெரிய சைஸ் பீஸான்றதுனால டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சா போதும் ரொம்பவே சூப்பராக பீட்ஸா பேக் ஆகிடுச்சி பிளேட் சூடாக இருக்கும் நீங்கள் எதாவது ஒரு துணி பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்லலாம் வேறு மாதிரி செட்டிங்ஸ் ட்ரை பண்ணுவேன் ஆனால் பீட்சாவில் இருக்கிற சீஸ் உருகவே உருகாது எனக்கு மிஸ்டேக்காக வந்துட்ருக்கும் இப்போ ஒன் இயராக கிட்டத்தட்ட பீட்சா பண்ணுறேன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறேன் எனக்கு பீட்சா பர்ஃபெக்டாக வருது பார்க்கவே டெலிஷியஸாக சூப்பராகவும் இருந்தது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்